ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் சீரீஸ். நான் உங்கள் தர எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜென்வைதி சீரீஸோட எபிசோட் 8 பார்க்கலாம். அண்ட் நம்ம இதை ரெண்டு பாட்டை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவனோட எண்டில் நம்ம மார்க் வந்து கிட்டோட ரொம்ப பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்களாம். அந்த சீன் வந்து எபிசோட் 8 ஸ்டார்ட் ஆகுது. இவன் அங்கே இருக்க ஒரு அம்பர்லாவை மடக்க ட்ரை பண்ணும்போது அது மடங்க மாட்டேன்னு பயங்கரமாக அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம மார்க்கிட்ட வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு டெக்ஸ்ட் வருது. அந்த அம்மே ஸ்டபர்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டான ஒரு டெக்ஸ்ட்டையும் அவனுக்கு அனுப்பி வைக்கிறான். நெக்ஸ்ட் சீன் நம்ம கேட் வந்து செமைய தூங்கி பெட்டில் உட்காந்துக்கிறான். நம்ம மார்க் அவனோட பெட்டில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அல்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி அல்சாட்டியம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐஸ்னிங் வந்து எழுந்து கிளம்ப நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. வாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே தூங்க போயிட்டே பட்டன்ஸே ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிகிட்டே கொஞ்சமாக அவன்கிட்ட ப்ரோக்ரஸ் பண்ணி அப்படியே அவனை கிஸ் பண்ணுறக்காக கிட்ட போகிறான். நம்மளோட கேட் வந்து அவன் லிப்ஸில் கையை வைங்க என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே வந்து தட்டாமல் செய்வேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மார்க் நம்ம மார்க் வந்து கிட்டோட கண்ணை பார்த்து ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே நம்மளோட கிட்ட வந்து இனி ஃப்ரெண்டாக தானே வருவேன், ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எதையும் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீஸியாக பேசிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் சீன் நான் மார்க் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் ஃபெஸ்டிவலுக்காக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், நம்மளோட கேட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி இவனை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ யாரையும் மைண்டில் வச்சுட்டு இந்த சாங்கை பாடுற மாதிரி எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக அவனை டீஸ் பண்ணிகிட்டே கிளம்பி போய்டும். நம்ம யூத் தனு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் பாக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் தனு நீங்கள் என்ன வந்து பிக்கப் பண்ணிட்டதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தனு வந்து நான் ட்ராயிங் கிளாஸ் போயிட்டு வந்தேன், ஸோ முடிஞ்ச பிறகு ஒன்று வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம யூ வந்து உங்களோட ட்ராயிங்கெல்லாம் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தனு ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்கிட்டு ரெண்டோ ரெண்டு பைத்தியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம தனு வந்து நம்ம ஃபாவோட பேரை மென்ஷன் பண்ணி நம்ம ஈயோட ஹாப்பியான ஃபேஸ் அப்படியே சோகமாக மாறி போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் டேபிளில் உட்காந்துருக்கு. நம்ம ஈ வந்து ரொம்பவே தேங்க்ஸ், இன்றைக்கி நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பெரிய பஞ்சாயத்தே கூட்டியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அண்ட் ரியலி வெரி சாரி பிகாஸ் என்ன வச்சு அவங்க உங்களை வந்து பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்குறேன். நம்மளோட தனு வந்து இப்போ தான் நீ கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு வர, இதே மாதிரி நீ ஹாப்பியாக இருவங்க நினச்சி நாங்கள் எல்லாருமே ரொம்பவே கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆப்போசிட்டில் இருக்க நம்ம ஜாக் அண்ட் கோயவங்களை பேசோட பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம தன் வந்து சரி வா என்னோட ட்ராயிங்ஸ் எல்லாம் உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் காட்டிகிட்டே இருக்கேன். நம்ம யூ வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு மெடிசன் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கோவன் ஜாக்குக்கு சமய தகதகன்னு எரிய ஆரம்பிக்கிட்டே பக்கத்தில் இருக்க ஒரு பெண் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து லெட்டர் எழுதி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டரில் வந்து மார்க்கோட அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கிட்ட கூட்டிட்டு வாங்க, கிட் வந்தால் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் பிகாஸ் அவன் வந்து அவன் வரலாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்மளோட தனு வந்து நான் கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கேயே வந்து அந்த லெட்டர் எழுதி ஃபிக்ஸ் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக அந்த மொமெண்ட்டை ஏன்டா அவனுக்கு ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு மேக்ஸ் ரியாக்ஷன் எடுக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கேன். உனக்கு இப்போ தான்டா தெரியுது எந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே ஏன் மாட்டல அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் வந்து கோ பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் நம்ம தனு வந்து சேண்ட் ஒர்க் பண்ணுற அந்த கெஃபேக்கு போகிறோம். அந்த கெஃபேக்கு இவன் போகும்போது அதில் ஒர்க் பண்ணுற அந்த பர்சன் வந்து அந்த பசங்களாம் ஏற்கனவே இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் உங்களுக்காக கொண்டு வரேன் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போய் நம்ம தனு வந்து போய் அந்த டேபிளில் உட்காந்துக்கிறான். இப்போ அந்த ஒர்க் பண்ணுற அந்த பர்சனும் அந்த கூட வந்து மற்ற சீனில் கூட ஒரு கண்டுபிடிச்சி யோசிக்க முடியுது. இந்த சீனை எப்படி பார்த்தாலும் யோசித்து பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட கிட் அப்புறம் நம்மளோட பாயை காய்ச்சாங்க. பாயை வழக்கும்போது டேபிளில் தூங்கிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட கிட் வந்து என்னாச்சு நீ அதுக்குள்ளே தூங்கிட்டியா எக்ஸாம் படிச்சிட்டியா அப்படின்னு நான் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம தன்னை வந்து இல்லை இல்லை நான் போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் வரேன் லேட்டராக அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்மளோட பாய் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்கள் கண்டிப்பாக அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு போகணும் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், கண்ணில் பாரு இப்படி வெளிச்சமாக நட்சத்திரம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவனை டீஸ் பண்ணிக்கிட்டே அவனுக்கு டியூட்டரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக அந்த டேவும் வருது. நம்ம யுகியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு சீனியர் கேர்ள்ஸும் சேர்ந்து அந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரையும் வந்து இந்த விண்டர் லவ் ஃபெஸ்டிவலுக்கு இவங்க எல்லோரும் வெல்கம் பண்ண நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வந்து பயங்கரமாக ஜாலியாக சேர பண்ணி வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளோட தனு கிட் ரெண்டு பேரும் அங்கே வராங்க. அங்கே நம்ம மார்க் வந்து இவங்க ரெண்டு பேருக்காகவும் ப்ளேஸ் போட்டு வச்சுருக்கான். அந்த நேம் போர்டை யாராவது பார்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக பாரு, கண்டிப்பாக எல்லாமே சரியாக நடக்குவா போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு போகிறாங்க. நம்மளோட சீனியர் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் பயங்கர சியர் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணுறாங்க ஸ்டேஜ்க்கு.
இப்போ மார்க்கியும் ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வந்து நம்மளோட மார்க் வந்து எல்லாரையும் வந்து அட்ரஸ் பண்ணுறோம். எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், எஸ்பெஷலாக என்னோடய ஸ்டாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தானே நம்ம கிட்டே பார்த்து பயங்கரமாக ஒரு லுக்கு கொடுக்க நம்மளோட மார்க் வந்து இந்த சாங்கை கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எனக்காக ஒரு ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக அந்த சாங்கை அவன் பாட ஆரம்பிக்கிறான். நம்மளோட கிட்ட அதை அப்படியே ரசித்து மெய் மறந்து அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்கான். அவனை சுற்றி வேறு யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் அங்கே இருக்கான், மார்க் அவனுக்காக மட்டும்தான் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக அவன் அதை கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவனும் ரொம்ப ஸ்வீட்டாக அந்த சாங்கை பாடி அவனுக்காக அந்த லவ்வை கன்வே பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான க்யூட்டான ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் மொமெண்ட்டோட இந்த பாட்டோட நான் இங்கே என் பண்ணுறேன். பார்ட் டூ ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்கலாம். பார்ட் டூ இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்க போது, உங்களுக்கு ஏற்ற நிறைய சீன்ஸ் அதில் கிடைக்க போது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் எல்லோரும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல் சீ யூ. பை.